அரிசி இல்லாம தோசை பசங்க வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கணும், மசில்ஸ் வரணும், இந்த வெயிட் வரக்கூடாது அப்படி சொல்றதுனால அடிக்கடி இந்த காத்தாலும் எங்க அத்தை பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னன்னா இது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த பைத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, இது ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுங்க, ஜாஸ்தியா வேண்டாம். இது வந்து முக்கால் கப் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு கப் வந்து ஓட்ஸ் இப்போதான் நினைச்சேன், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நினைச்சேன். நினைக்கிற கூட அவசியம் அப்படியே கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் தண்ணி போட்டு லேசாக ஊற வச்சிருக்கேன். ஸோ முக்கால் கப்பு பைத்தம் பருப்பு, ஒரு கப்பு வந்து ஓட்ஸ். இதுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு பெருங்காயம், காரம் மிளகாய், ரெட் சில்லி 4, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைப்பேன். இந்த இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுவேன், இன்னொரு நாளைக்கு இப்படி பண்ணுவேன். இது எப்படின்னா இந்த இது வந்து நல்லா ஆற்றுலேயே நல்லா தண்ணி நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை வெள்ளை துணியில் கட்டி வச்சு அதுமாதிரி நல்லா முளைக்கட்டிடும். இதை இதே மாதிரி இது முக்கால் கப்பு ஒரு கப்பு எடுத்துப்பேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு கப்பு இது எடுத்துட்டேன்னா 1.5 கப்பு ஓட்ஸ். இது அப்படியே பச்சை, இது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு இது போட்டு இது ஒரு நாள் பண்ணேன். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை, அரைச்சிட்டு உடனே வாத்திரலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து அரிசி சேர்க்காதனால வெயிட் கெயின் ஆகாது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட், மாமியார், அம்மா அப்பா எல்லாருக்குமே இதை கொடுப்பேன். இது வந்து டயபெட்டிக்ஸ் ஃப்ரீ இருக்கிறதுனால ஒன்றும் சுகர் ஒன்றும் ஜாஸ்தியாகாது. ஸோ இது வந்து ரொம்ப ரெண்டு பைத்தம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டிஃபன் ரொம்ப நல்லா, இதுக்கு தொட்டுக்கிறது வந்து வேர்க்கடலை சட்னி, தக்காளி தொக்கு, இல்லை தேங்காய் சட்னி, இப்படி எதாவது அரைப்பேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ வந்து ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு உங்கள் ஒரே தோசை வாத்து காமிக்கிறேன் பாருங்க, தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைத்தம் பருப்பையும் அந்த ஓட்ஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்னா போ, நான் இப்போ வந்து பெருங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகாய், உப்பு போட்டிருக்கேன். நீ வெறும் மிளகு ஜீரகம் கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் அரைச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அது இல்லை கேரட் போடணும், கேரட் போட்டுக்கலாம். என்ன போய் உங்களுக்கு என்ன ஆற்றுல என்ன இருக்கோ அதை போட்டுட்டு நான் அரைச்சிட்டு நைஸாக அதை பிடிப்படியாக நறுக்கி போட்டுட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். அரைக்கிறேன், அரைச்சுன்ட்டேன். பைத்தம் பருப்பு, ஓட்ஸு, மிளகாய், ஜீரகம், வெங்காயம் போட்டு அரைச்சுன்ட்டேன், தோசை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதையும் அரைச்சி வச்சிடறேன். இது வந்து இந்த முளைக்கட்டின பாசிப்பயிர், அது 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். இது 1 கப் ஓட்ஸ், இது ஊற வைக்கல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சப்போஸ் ரொம்ப கனமான ஓட்ஸாக இருந்தால் நீங்கள் ஊற வைக்கலாம், இது வந்து மெல்லிஸ் ஓட்ஸ்னால் நான் ஊற வைக்கல. அதையும் போட்டுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டிருக்கேன், உப்பு போட்டு அரைச்சிடணும், அவ்வளோதான். இது அரைச்சின்ட்டேன், இது வந்து இந்த முளைக்கட்டின பாசிப்பயிர், ஓட்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சிட்டுருக்கேன். இது அப்படியே தோசையாக வாக்கலாம். இது வந்து காத்தால டியூன் பாஸுக்கு ரொம்ப நல்லது. நான் குழந்தைகளுக்கு நெய் விட்டு வைப்பேன், பெரியவா யாராவது சாப்பிட்றான்னா எண்ணெய் விட்டுருவேன் நான். நல்ல எண்ணெயோ இல்லை என்ன இருக்கோ அது அவளுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி கொஞ்சம் எண்ணெய். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், பண்ணி பாருங்கள். இது இதுவும் இது வந்து வெறும் பைத்தம் பருப்பு. இது வந்து ரெண்டுமே வேலையும் கிடையாது, டைம் எடுக்காது, டக்குன்னு இமீடியட்டாக எங்கேயோ வெளில போயிட்டு வரோம், டைம் இல்லை, லேட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/2 ஹவர் ஊற போடணும் பைத்தம் பருப்பை. இதுக்கு ஊறவே போட வேண்டாம், போட்டு அரைச்சிடலாம். இதில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கேரட்டு, இல்லை வெங்காயம் வேணால் வெங்காயம், இல்லை ஏதாவது கீரை, முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை, அது என்ன இருக்கோ என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன். வேர்க்கடலை சட்னி எப்படின்னா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும், இதையும் ஒரு 4 மிளகாயை வறுத்துக்கணும். 4 மிளகாய் வறுத்துன்ட்டு புளி உப்பு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தாளிச்சு கொட்டணும். இதுக்கு இந்த இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன் பாருங்க. ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன், பொறுக்க ஒரு சும்மா உங்கள் கை 2 கையளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துக்கணுங்க, நல்லா சிவப்பாக அந்த தோல் சிவப்பாக இருக்கும், நல்லா வருங்க, கை விடாமல் வருங்க. இந்த வேர்க்கடலையும் மிளகாயும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிறகு இந்த அளவுக்கு புளி போட்டிருக்கேன். இந்த புளி போட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும், நல்லா நைஸாக அரைச்சிடணும்.
நைஸா அரைச்சிட்டு அதுக்கு மேல வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு இது மூணு போடணும் இப்போ அது எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் இந்த கடுகு போட்டுருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் கொஞ்ச நேரம் சிவப்பாறு வரைக்கும் லேசாக இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் சிவப்பாகணும் இது வேர்க்கல்ல மிளகாய் உப்பு புளி போட்டு அரைச்சுட்டேன் அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிச்சு கொட்டதை போட்டுறேன் அவ்வளோதான் இந்த சட்னி அவ்வளோதான் இந்த சட்னி நல்லா இந்த இடத்துல பசங்களுக்கு கொடுப்பேன் பெரியவாளுக்கு வந்து தக்காளி தொக்குறது தான் இது வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்றனால அவளுக்கு கொடுக்க மாட்டேன் இது குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு தக்காளி தொக்கும் நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் வேர்க்கடலையும் தக்காளி தொக்கும் ஸோ இதை வந்து பண்ணி பாருங்க அவ்வளோதான்